ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிகோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் பிரியாணி வேறு லெவல் டேஸ்ட்டில் நான் செஞ்சுருக்கேங்க. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ஒவ்வொருத்தருமே பாராட்டிக்கிட்டே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நான் வந்து 100% கேரண்டி கொடுப்பேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிஜமாலுமே புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கூட அந்த தண்ணியோட அளவு, அரிசி, அந்த பதம் எல்லாமே பர்ஃபெக்டாக சொல்லி காட்டியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் வச்சுட்டு நான் இந்த பிரியாணி செய்ய போகிறேன். 1 கிலோ சிக்கன், 1 கிலோ பாசுமதி அரிசி நான் எடுத்திருக்கேன். பாசுமதி அரிசி வந்துட்டு ஒரு டைம் நல்லா கழுவிக்கோங்களோ 2 டைம் கழுவிக்கோங்க போதும். ரொம்ப நேரம் கழுவுனீங்கன்னா அரிசி வந்து உடஞ்சிரும், அந்த வாசனையெல்லாம் போயிடும். அதனால் கை வச்சு மெதுவாக அலசிக்கங்க. நம்ம புழுங்கல் அரிசிலாம் பிசைஞ்சு கழுவோம்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். அதனால் கை வச்சு மெதுவாக கலக்கி விட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சிக்கன் கழுவிடுங்க. அதுக்கப்புறம் அரிசி ஒரு 2 டைம் கழுவிட்டு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் இஞ்சி எடுத்துக்கோங்க. 50 கிராம் பூண்டு எடுத்துக்கோங்க. அளவுகள்லாம் நோட் பண்ணிக்கோங்க, பர்ஃபெக்டான முறையில் வரும். இது கூட ஒரு 4 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு சேர்த்துருக்கேன். 2 துண்டு, ஒரு 1.5 இன்ச் இருக்கும் இந்த பட்டை, அதாவது அதில் 2 துண்டு நான் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சாச்சுங்க. ஃபஸ்ட்டு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சிக்கன் கழுவிட்டு வெளியே வைக்காதீங்க. வேணால் ஃப்ரிட்ஜில் கூட மூடி வச்சுக்கலாம், அவ்வளோ நேரம் வெளியே வைக்கக்கூடாது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாச்சு. வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 1/2 கிலோ வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி 400 கிராம் எடுத்திருக்கேன். இது 400 கிராமோட கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க, ஆனால் அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒருவேளை உங்ககிட்ட வெயிட் மிஷின் இல்லைன்னா இந்த 400 கிராம் தக்காளி ஒரு மீடியம் சைஸில் 5 எடுத்துக்கோங்க. வெங்காயம் அதே மாதிரி தான், உங்ககிட்ட வெயிட் மிஷின் இல்லாதுன்னா இந்த மாதிரி கணக்காக எடுத்துக்கோங்க. ஒரு 5 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி மீடியம் சைஸில் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நான் 1/4 கிலோவுக்கு 2 பச்சை மிளகாய் கணக்கு எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கனுக்கு 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸியாக தான் நான் சொல்லியிருக்கேன், எல்லாம் நோட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 4 லிட்டர் தண்ணி போல் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு இன்னொரு பிரியாணி பாத்திரம் எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் 250 ml ஆயில் நான் சேர்த்துருக்கேன். நெய் சேர்க்காதீங்க. நெய் சேர்த்தீங்கன்னா பிரியாணியை நீங்கள் அதிகமாக சாப்பிட முடியாது. ஒருவேளை நீங்கள் அளவாக சாப்பிடுவீங்கன்னா நெய் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யும் ஆயிலும் சேர்ந்து கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4 பிரியாணியெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். 250 ml நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். கூடவே 4 பிரியாணியெல்லாம் ஒரு 4 துண்டு பட்டை, இது 1.5 இன்ச் அளவு பட்டை 4 துண்டு சேர்த்துருக்கேன். கிராம்பு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோவுக்கு 3 கிராம்பு கணக்கில் நான் வந்து 12 எடுத்திருக்கேன். ஏன்னா கையளவு தெரியாது, அதனால் நான் எண்ணியே சொல்கிறேன். ஏலக்காய் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோவுக்கு 2 ஏலக்காய் அப்படின்ற கணக்கில் 8 ஏலக்காய் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஜாதிபத்திரி. இது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க, உடம்புக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதாவது கம்மியான அளவில் சேர்த்துக்கோங்க, ரொம்ப கம்மியாக. அப்புறம் இந்த கல்பாசி அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ பெரிய வெங்காயம், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனாக வதக்கணும். இந்த பிரியாணிக்கு அதிகமாக டைம் எடுக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வதக்கிறது தான். இது வந்து ஜாதிக்காய்ங்க. இந்த ஜாதிக்காய் வந்துட்டு இது போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். சாப்பிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கிடைக்கும். சும்மா கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி அந்த கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த வதக்கியாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதக்கினதுக்கப்புறம் அந்த சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களாம் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துக்கூட சேர்த்து வதக்கும் போது பிரியாணி நல்லா கலர் கொடுக்கும். இப்போது புதினா கொத்தமல்லி அது வந்து 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இது கூடவே நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அனல் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். மிளகாத்தூள் போடும்போது மட்டும் கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 400 கிராம் தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, 400 கிராமோட அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ பச்சை மிளகாய் ஒரு 8 எடுத்திருந்தோம், முழுசாகவே போடுங்க, கீரல் போட வேண்டாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். அதாவது அந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு எல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, கூடவே ஒரு 4 ஏலக்காய் பட்டை கிராம்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி சேர்த்து அரைக்கும்போது
பிரியாணியோட டேஸ்ட்டு அதுதான் வேறு லெவலில் இருக்கும் நிஜமாலுமே. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கன், 1 கிலோ சிக்கன் நான் எடுத்துருக்கேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், ஏன்னா ரொம்ப நேரமாக வெளியே வைக்கக்கூடாது, அதனால் கழுவிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு சிக்கன் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சும்மா லைட்டாக பிரட்டினிங்கன்னா போதும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி பிரட்டி விட்டு நம்ம தண்ணி காய வச்சோம் பார்த்தீங்களா, இங்கே அது நல்லா கொதிக்கிற பதத்தில் இருக்குது. இதில் வந்து 1 லிட்டர் போல் அளந்துக்கலாம். இந்த மெஷரிங் கப்பில் 1 கப்புன்றது 250 ml, அதாவது 4 கப் எடுத்திங்கன்னா 1 லிட்டர் கணக்கு வந்துடும். 1 லிட்டர் தண்ணி நான் இந்த சிக்கன் கூட நான் சேர்க்குறேன். கூடவே மீதி இருக்கிற கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் உப்பு, உப்பு பர்ஃபெக்டான அளவில் இருக்கும், இதே போல் நீங்கள் செய்யுங்க. 2 டேபிள்ஸ்பூன் கரெக்டாக சேர்த்துட்டு, அதாவது டீஸ்பூன் டேபிள்ஸ்பூன் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், டேபிள்ஸ்பூனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இது 1/2 மணி நேரம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சிம்மில் இந்த தண்ணியும் கொதிச்சிட்டு இருக்கட்டும். இந்த தண்ணி கூட 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா அரிசி வேக வச்சு தான் நம்ம போட போகிறோம், இது தம் பிரியாணி, அதனால 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி வந்து கலக்கிட்டு நீங்கள் வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா உப்பு நல்லா சுருக்குன்னு இருக்கணும். இப்போ இந்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா கொதி வந்துருச்சு. நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி தண்ணி வடிகட்டிட்டு அரிசி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு 75%, 3/4 பாகம் நமக்கு வெந்து வரணும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது, அதே மாதிரி ஒரு 1/4 வேக்காடு அந்த மாதிரிலாம் வேக வைக்கக்கூடாது. இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பக்கம் நமக்கு 10-12 நிமிஷம் இருக்கும். இப்போது நம்ம 1 லெமன் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த லெமன் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு நான் வந்து தயிர் சேர்க்க மாட்டேன், எப்போவுமே பிரியாணி கூட நான் தயிர் ஆட் பண்ண போகிறதில்ல. புளிப்புக்காக 1 லெமன் வேணால் சேர்த்துக்கோங்க, ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்துகிட்டு அதோட ஜூஸ் வந்து புளிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சாதம் வந்து 1/4 பாகம் வெந்து வந்துருச்சு பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த 1/4 பாகம்னா இந்த மாதிரி தான், இன்னும் கொஞ்சம் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ அப்படியே நம்ம இறக்கி வச்சிடலாம். அதே அடுப்பில் 1 தோசைக்கல் சூடு பண்ணிக்கோங்க தம் போடுறதுக்காக. இப்போது இந்த சாதத்தை தண்ணி நல்லா வடிகட்டிட்டு நம்ம இந்த சிக்கன் கூட சேர்த்துக்கோங்க. இதே போல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிட்டு அந்த தண்ணியை ஊற்றிடாதீங்க, அப்படியே இருக்கட்டும். இப்போ அரிசி எல்லாம் ஃபுல்லாக இது கூட சேர்த்துக்கோங்க. உப்புலாம் செக் பண்ண வேணாங்க, நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து மெதுவாக 1 கரண்டி வச்சுட்டு அரிசி உடையாமல் அந்த அடியில் இருக்கிற கிரேவி இந்த ரைஸ் எல்லாம் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 1 பக்கமாக அந்த ஓரங்கள்லேருந்து நல்லா கலந்தாச்சு, அவ்வளோதான். இப்போ சரிசமமாக பண்ணிவிட்டு இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க தோசைக்கல்லில் இந்த சாதத்தை தூக்கி அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு 1 மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். நம்ம அந்த அரிசி வடித்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த மூடி மேலே வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா உதிரி உதிரியான பிரியாணி வந்து தயாராகிருங்க, சிக்கன் பிரியாணி. நீங்கள் குக்கரில் வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி தம் போட்டு செய்யுங்க, ஏன்னா சுவையாக சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மாதிரி செஞ்சோம்னா வீட்டில் இருக்கிறவங்க நல்லா சந்தோஷப்பட்டு சாப்பிடுவாங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சிங்க. இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ, பை பை.